ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக்கிங் சோடா வச்சு ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன டிப்ஸ் தான். அது என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அது கூட பாயில் ஆனதும் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற கொலுசு இல்லைனா கோல்டு கம்மல் எதுக்கு நம்ம அழுக்கு எடுக்க ரிமூவ் பண்ணணுமோ அதை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஹீட்டு போனதுக்கப்புறமா அதாவது ஷாம்பு இல்லைனா எதுவும் ஹேண்ட் வாஷ் எதுவும் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் பழைய ப்ரெஷ் இருந்தால் கூட போதும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஷ் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் அழுக்கு எண்ணெய் பசை எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் கொலுசெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி போடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காலில் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வர்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா.